ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஐபி திங்கர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுவும் திண்டுக்கல் தலப்பக்கட்டி ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் சீரக சம்பா அரிசியை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். பாஸ்மதி அரிசிலாம் தலப்பக்கட்டி பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சீரக சம்பா அரிசி வாசனையை சூப்பராக இருக்கும். இப்போது மசாலா பொடி அரைக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 ஜாபத்ரி, 1 நட்சத்திர சோம்பு, 1 கல்பாசி, 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் முழு மல்லி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பிரியாணி பொடி ரெடி ஆயிடுச்சு. தலப்பக்கட்டி பிரியாணிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1-5 விசிலுக்கு வேக வைப்போம். இது வேகிற கேப்பில் நம்ம மசாலா விழுது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, இது எல்லாத்தையும் அரைச்செடுத்துக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 பெரிய வெங்காயம் 2 எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். மட்டனை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி தூளை 1/3 ஸ்பூன் அளவுக்கு போடணும். அப்புறம் 1/2 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா. இப்போ தண்ணி அளவு எப்படின்னா, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றணும். எனக்கு வேக வச்ச மட்டனோட தண்ணியே 1 கப் இருந்தது, அதையும் அது கூடவே எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணியை ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, 3 இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி அதில் போட்டு அதை மூடி வச்சு 1-2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கணும்னா நல்லா வீடே மணக்க மணக்க சுவையான அதே தலப்பக்கட்டி டேஸ்டில் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அந்த பிரியாணி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்